சண்டேல உன்னை ஜெயிக்க வைக்க போறது எது தெரியுமா? எஸ் மக்களே, கீப் சப்ஸ்கிரைபிங், லைக்கிங், ஷேரிங் அண்ட் பெல் அடிச்சு ஃபைங் அட் லிட்டில் டாக்ஸ். ஜென்ரல் இப்போ ரீசெண்டாக கூட நீங்கள் வாய்ஸ் அவுட் பண்ணீங்க. ஆக்சுவலி பப்ளூ சருக்கு நீங்கள் வாய்ஸ் அவுட் பண்ணீங்க. ஸோ அது கண்டிப்பாக பேசியே ஆகணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா மறுமணம் வந்து மறுமணம் இட்ஸ் தே பர்சனல் சாய்ஸ் அப்படின்ட்டு நீங்கள் இல்லை மறுமணம் இது எதுக்குமே நான் சொல்ல. அவங்கவுங்க விஷயத்துக்கு நியூஸை திருச்சி திருச்சி போடுறது தான் இப்போ பிரச்சனையாகவே இருக்குது. இது இதெல்லாம் ஒரு முடிவு கட்டினா எல்லா மாதிரியும் கேஸ் போட்டு உட்காந்து காசு போடுங்களான்னு இருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு நியூஸ்னால் பப்ளூ பற்றி படிக்கிறேன். பப்ளூ எனக்கு ஃப்ரெண்டு. அப்போ பப்ளூ பற்றி என்ன படிக்கிறேன்னா, 58 பப்ளூ வந்துட்டு 24 54 தானே, 24 பொண்ணை வந்துட்டு மனம் முடிஞ்சிட்டார். இப்போ ஓகே, பப்ளூ ஒரு பொண்ணை பார்த்துட்டாரு, கல்யாணம் பண்ணிட்டாருன்னு போடாதே. அவன் வயசை நீ கூட்டில் போடுற, நான் பல்லு இருக்கவன் பக்கோடா சாப்பிட்றான்னு போட்டேன், அவ்வளோதான். எனக்கு அந்த வயசை மென்ஷன் பண்ணால் எனக்கு அவர் மெயின்டைன் பண்ணுறாரு. ஓகேவா, மனுஷன் கஷ்டப்பட்டு உடம்பெல்லாம் மெயின்டைன் பண்ணியிருக்கேன். அண்ட் பர்சனலாக எனக்கு அவங்க இதை பற்றி தெரியாது. பட் ஆனால் தனியாக கொஞ்ச நாளாக இருக்கிறது மட்டும் எனக்கு தெரியும். ரொம்ப நாளாக தனியாக இருக்க மாதிரி பிரிஞ்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ஓகே, யாரோ ஒருத்தவங்க வந்திருக்காங்க, ஆப்பில் இருந்துட்டு போகிறான், அதை போட்டு நெகட்டிவாக போட்டுட்ருக்காங்களே அப்படின்ற மாதிரி எனக்கு அது அந்த கேப்ஷன் பிடிக்கல. பசங்க ஃபுல்லாக கதறி இருந்தாங்க கமெண்ட்ஸ்லாம், அதனால் போட்டேன், ஏன்டா இப்படி கதறீங்க, பல்லு இருக்கவும் பக்கோடா சாப்பிட்றேன்னு. இன்னும் நிறைய பேசலாம். நான் வந்து ஒரு சில கமெண்ட்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். ஐயோ, அது ரொம்ப ஒரு சிலர் தான். பிகாஸ் வந்து நான் இதை வந்து நான் படித்து காட்டுறேன் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அதுக்கு என்ன அப்படின்ட்டு. இதை வந்து ஏதோ ஒரு இன்டர்வியூவில் இருந்து எடுத்தது. முதலில் இந்த பெண்ணுக்கு ஒரு நல்ல மனநல மருத்துவரின் ஆலோசனை தேவை. ஏவா ஏதோ ஒரு இன்டர்வியூவில் அது கீழே நான் பார்த்தேன் போட்டிருந்தேன். அட்டென்ஷன் சீக்கிங். ஓகே, இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கீங்களா நீங்கள்? நாங்கள் ஸோ தேவையில்லையோ. ஓகே, காஜல் வந்து இட்ஸ் நாட் ஈஸி டு செட் இன் அ இன்டர்வியூ வித் ஆல் ஸ்மைல்ஸ். அவங்க அவ்வளோ தூரம் ஹர்ட் ஆயிருக்காங்க. நான் ஹர்ட்லாம் ஆகலை, இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ அப்படின்னு. நோ, நான் ஹர்ட் ஆகலை, எனக்கு கண்ணில் பிரச்சனை, புரிஞ்சுக்கோங்க. இப்போ அடிக்கடி கண்ணுக்கு போவோம், எனக்கு கண்ணில் வந்துட்டு கண்ணாடி போடணும், நான் போட மாட்டேருக்கேன் செயல் கோசம். ஸோ கண்ணில் தண்ணி வந்துன்னே இருக்கும். நான் அப்பப்போ இப்படி பண்ணுறதை தூக்கி காஜல் கதறாங்க அப்படி இப்படின்லாம் இஷ்டத்துக்கும் ஒரு பேட்டியை கொடுத்த ஃபேஸ்புக் பேஜில் அவன் இஷ்ட கேப்ஷனுக்கு வச்சு போட்டுட்ருக்கான். ஸோ நான் சோகமாக இல்லை, நீங்கள் சோகமாக இருக்கேன்னு சொல்கிறது எனக்கு சோகமாக. ஐ எம் ரியலி ஹாப்பி. ஆமாம், நீங்கள் நான் சோகமாக இருக்கேன்னே சொன்னேன், நான் என்ன இல்லைன்னு எத்தனை வாட்டி சொல்லுவேன், நான் இது எப்படி இம்ப்ரூவ் பண்ணு எனக்கு தெரியல. ஹவ் எல்ஸ் கேன் இம்ப்ரூவ்? எப்படி சோகமாக இருக்கவும் ஒரு விஷயம் நமக்கு கஷ்டத்தை கொடுக்கணும்னா திருப்பி திருப்பி நம்ம அங்கே போக மாட்டோமே. கரெக்ட். வை வுட் ஐ கோ தேர்? கூப்பிட்டாலும் நான் வந்துட்டு ஓகே அங்கே போனால் நான் ஹர்ட் ஆக போனால் போகிறது இல்லையே. சிம்பிள் லாஜிக், இது கொஞ்சம் யோசிச்சா தெரியும். ஆனால் எல்லாம் வர மாதிரி நான் இன்னும் சாண்டி லவ் பண்ணிட்டுருக்கேன்னு நினச்சிட்ருக்காங்க, அதான் இப்போ பிரச்சனை. நான் சாண்டிக்கு அப்புறம் வேறு லவ் பண்ணி அது ஃபெயிலியர் ஆகி அதுக்கப்புறம் பசங்க மேலே நம்பிக்கை இல்லாமல் உக்காண்டிருக்கேன். அதனால் என் சாண்டி மேலே இருக்கிறது சும்மா பாசம், அப்புறம் அந்த வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் அன்பு, அவ்வளோதான். ஸோ ஸ்வீட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து புவர் சோல் காஜல் லுக்கிங் லைக் அரகன் பட் லாங்கிங் ஃபார் அ ட்ரூ லவ், ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி ஃபியூச்சர். ட்ரூ லவ் சொன்னீங்களே, நியாயம் கிடைக்கவே கிடைக்காதான்ற சோகம் இருக்குது. அவன் லாயலாக உலகத்தில் ஒத்தாமல் இருக்க மாட்டான் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்குது. எல்லாருக்கும் இருக்கின்ற. ஸோ யா, ஆக்சுவலி இந்த மூணு கமெண்ட் தான் நான் தனியாக எடுத்து வச்சிருந்தேன். அண்ட் ஆல்சோ வந்து பெரும்பாலும் பார்த்தது வந்து இதுதான். இது கூட இல்லை, இதுக்கு மேலே போடுவாங்களா அவங்க விஷயத்துக்கு? இது வந்து இதெல்லாம் என்ன சில்ற மாதிரி சில்றதான் இல்லை, அதை பற்றியா போடணும், பச்சை பச்சையாக போடுறது உண்டு. ஆ, அதை தான் நான் கேட்கலாம் இருந்தேன். அதெல்லாம் பார்க்கவே கூடாது, பார்த்தது தானே டென்ஷன். அதனால தான் நான் போகிறதே இல்லை. நிறைய இந்த மாதிரி நியூஸ் போடுறாங்க பார்த்தியா, அது கீழே கூட பார்க்க மாட்டேன், எப்படியும் கருத்து போயிருப்பாங்கன்னு தெரியும். நான் அந்த நியூஸ் கேப்ஷனுக்கு கீழே நானும் போய் அஹா போட்டு வந்துருவேன். அது உள்ள போய் படித்தா தான் கமெண்ட் கமெண்ட் வருது. புரியுது புரியுது. மாட்டேன். ஜென்ரலாகவே வந்து ஒரு என்னன்னு சொல்லுது, ஒரு பிம்பம் மாதிரி உங்களை ஸ்டீரியோடைப் பண்ணி வச்சுருப்பாங்களே. லைக் நீங்கள் வந்து ஒரு பயங்கர ஆரோகண்ட்டு, எதுவும் இருந்தாலும் போல்டாக பேசுறது, அந்த மாதிரிலாம் வந்து உங்களை ஸ்டீரியோடைப் பண்ணுறாங்களே, அதில் வந்து மக்கள் தப்பு பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னா நீங்கள் என்னன்னு சொல்வீங்க? உங்களை பார்க்குற விதமே வேறு. இது ரொம்ப டெரர் நினச்சிட்டு இருக்காங்க. அதுதான், நிறைய கெட்ட வார்த்தை பேசுறது. அது கெட்ட வார்த்தை நான் பேசுவேன், நான் அதை தப்பாக நினைக்கல, கரெக்டாக நினச்சிருக்கேன், நிறையவே பேசுவேன். இப்போ நீங்கள்லாம் பார்க்குறது ரொம்ப கம்மி. நம்ம சும்மா அந்த ஃபேஸ்புக்கிலலாம் போனோம்னா நம்ம கெட்ட வார்த்தையில் தான்
ஃபுல் போஸ்ட்டுமே போஸ்ட்டே அவன் கெட்ட வார்த்தையில் தான் இருக்கும். ஏதோ டென்ஷனாக இப்போ ஏதோ ஒரு என்ன 35 துண்டா ஒரு பொண்ணை வெட்டிட்டாங்கன்னு நியூஸ்லாம் படிக்கிறப்ப கெட்ட வார்த்தையில் தான் கேப்ஷன் இருக்கும். அது தவறில்லை அப்படின்ட்டு எனக்கு தவறாக தெரியல. எனக்கு தவறாக தெரியல. ஓகே. ஸோ இது வந்து அதை உங்களை பார்க்குற விதமே வேற அப்படின்ட்டு இருக்குல்ல. அது யார் என்ன அழகா கோத்து விடுவாங்க. ரெண்டு மூணு வாட்டி ரெஸ்ட்ரிக்ஷன்ல இருக்கு இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணதுக்கு. இவனுக்கு எதனா அசிங்கமா நியூட் பிக்ஸ் எதனா இன்பாக்ஸ்ல அனுப்பிச்சு அவனை பச்சை பச்சையா திட்டி நான் ஒரு போஸ்ட போட்டா இன்ஸ்டாகிராம் என்ன திட்டுது, நீ இந்த கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுற, ஏன்டா ஒருத்தன் நியூட் பிக் அனுப்பிச்சிருக்கேன், நான் அவனை திட்டி போடுறேன். யாருனே தெரியாமல் தே ஜஸ்ட் பாஜன் வித் கேவலமானதுக்கு அவ்வளோ பிபி ஏறும் தெரியுமா நமக்கு. இந்த மாதிரி எதனா இன்பாக்ஸில் வந்துச்சுன்னா அப்போ அந்த அந்த ஐடிக்குள்ளே போய் அந்த ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து, சிலது ஃபேக் ஐடியில் வரும் அது யாருனே கண்டுபிடிக்க முடியாது, சிலது ஒரிஜினல் ஐடியில் வந்து லூஸ் மாதிரி மாட்டோம்ல அதை தூக்கி போட்டால் இன்ஸ்டாகிராம் வந்துட்டு எங்களுக்குன்னு ஒரு கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட் இருக்குன்னா இந்த மாதிரி இன்பாக்ஸ் அனுப்புறதை தடுக்கிறதுக்கு உனக்கு ஒன்று வைக்கணும் இல்லை நீ. ஸோ அப்படி நான் போடுறப்போ அளவாக திட்டி போடுறேன். ஆல்ரெடி மூணு ரெஸ்ட்ரிக்ஷன் ஆகிடுச்சே, இந்த வாட்டி கெட்ட வார்த்தை கம்மியாக யூஸ் பண்ணும். அக்கா உங்கள் ஸ்டைலில் திட்டி போடுங்கான்னு கேட்குறாங்க. நம்ம லிஸ்ட்டில் இருக்கவங்க அப்படியா என்ன என்ன சோக்கம் என்ன கோத்து விடுறீங்க, ஆல்ரெடி ரெஸ்ட்ரிக்ஷன் கம்மி இருக்கும், நீங்கள் வேணால் திட்டி போடுங்க, நான் வந்து சிரிச்சு சிரிச்சு கமெண்ட் போடுறேன், இந்த எப்போ தூக்குவான்னு தெரியலமான்ட்டு. அப்புறம் ஒரு பையன் மட்டும் அந்த பையனை வச்சு செஞ்சான். அப்புறம் உடனே இப்போ அந்த பையனை ஃபாலோ பண்ணிட்டேன். யாரெல்லாம் எனக்கு பிடிக்காதவங்க திட்டுறாங்களோ உடனே அவங்கள ஃபாலோ பண்ணிடுறது கொஞ்சமே போடுறது. ஆக்சுவலி இன்னொரு விஷயம் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது பார்க்கறதுக்கு வந்து ஹாப்பியாக இருந்தது. அஃப்கோர்ஸ் உங்களோட சில்ட்ரன்ஸ் டே வந்து நீங்கள் வந்து அழகாக செலிப்ரேட் பண்ணீங்க. ஸோ அந்த அது அந்த பாண்டே ஆக்சுவலி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பாண்டுன்னு தான் சொல்லணும். நிறைய பேர் அதை வந்து பாராட்டிக்கிட்டு இருக்காங்க மாடர்ன் வேர்ல்டில் நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்ட்டு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அது சர்ப்ரைஸ் தான், இட் வாஸ் எ ப்ளசன்ட் சர்ப்ரைஸ். அதுக்கு முந்தி நான் கரெக்டாக சாண்டி பாயும் அவங்க ஒய்ஃபும் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஃபோன் பண்ணிட்டு வீட்டுக்கு வாங்க, நாங்கள் இன்னும் ஏதோ அப்படின்னு சின்ன சின்ன சரி இல்லைப்பா பாப்பா பார்க்கலன்னால வா. அச்சோ நெக்ஸ்ட் டே இப்போ எப்போனா அப்புறம் சிக்கன் அது இதுன்னு தடப்படலாம் சமைச்சிட்டாங்க. வீடு தாறு மாதிரி இருக்குது, வாரே வா அப்படின்ற மாதிரி இந்த வீடு செம்மையானது விருந்து. ஐ ஜஸ்ட் லவ் இட். நல்ல சாப்பாடு, ரொம்ப ஹாப்பி டைம்ஸு. இப்போ சாண்டி போய் அந்த குழந்தைய வந்து ஆண்டி ஆண்டி சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருந்தான். அப்போ பாப்பா லாலா வந்துட்டு ஆண்டி ஆண்டி சொல்ல ட்ரை பண்ணா நோ பேபி அக்கா நோ பேபி அக்கா. அவள் எல்லாரும் அங்கே வந்து ஆண்டி ஆண்டின்றாங்க. சிவியா சிந்தியா அவங்க அம்மா அவங்க அம்மா நான் சொல்லல அப்படி கூப்பிட்டு சொல்லலை, அவங்க அம்மா சமையலில் பிஸி இருந்தாங்க. ஸோ இந்த சைடு ஹாலில் எல்லாம் உட்காந்து கலட்டா பண்ணிட்டு இருக்கப்போ அப்புறம் வந்துட்டு நான் ஃபோனை பார்த்துட்டே இருக்கப்போ அவள் வந்து ஆண்டி ஆண்டின்னு கூப்பிட்டா நான் திரும்பியே பார்க்கல. சரி ஓகே அவள் அக்கான்னு கூப்பிட்டா தான் திரும்பணும்னு அப்படியே ஸ்ட்ரிக்டாக இருந்தா கிடைச்சி அக்கா அப்படி ஆ பேபி. அதுக்கப்புறம் அதை அக்கானே கூப்பிட்டுட்டு